ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வந்து மீன் மேக்கர் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக மீன் மேக்கர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பக்கத்துலேயே கிண்ணத்துலேயே சுடுதண்ணி வச்சாச்சு. சுடுதண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மீன் மேக்கரை அதில் வந்து கொட்டிடுங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு அதில் வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா அமுத்தி விட்ருங்க. ஃபுல்லாக மீன் மேக்கர் ஃபுல்லாகவே நல்லா தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மூழ்கிச்சு. இதை வந்து அந்த சூடு ஆற வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதோடய தண்ணி எல்லாமே நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் அதில் வந்து போட்டு வச்சுருங்க. இப்போ தண்ணியெலாம் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கையிலே எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து புளியணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிங்கிறது வந்து இருக்கவே கூடாது அந்த மீன் மேக்கரில். இப்போ நான் மறுபடிக்கும் இன்னொரு தடவை நான் அலசிக்க போகிறேன். பச்சை தண்ணி ஊற்றி அலசிக்க போகிறேன். அதே மாதிரி பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடலாம். அப்போ அதோடய ஸ்மெல் வந்து நமக்கு வந்து இருக்காது. நான் வந்து ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பீஸை வந்து ரெண்டாக பிச்சுக்கலாம். இதே பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மூணாக கூட நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கலாம். இதே சின்ன சைஸில் இருந்தால் நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது அது மிளகாத்தூள் எல்லாமே நல்லா அதில் போய் சாரும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் தேவைப்படும். அதனால் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக எடுத்துக்கனால கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்து கடுகு போட்டு பொரிய வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதையும் போட்டு லைட்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்துருங்க வெங்காயத்தையும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. தக்காளி வந்து நம்ம வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. தக்காளி நிறையா சேர்த்துட்டு நமக்கு வந்து தொக்கு மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துட்டு வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. இதோடய பச்சை ஸ்மெல் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே போகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உப்பு எதுவும் சேர்க்கவே இல்லை. இப்போ வந்து இதில் வந்து இந்த காய்க்கு அந்த மீன் மேக்கருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூனு, மல்லித்தூளும் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து காரம் இந்தளவுக்கு போதுன்னா அந்தளவுக்கு விட்டுடலாம். இல்லை பத்தலைன்னா இந்த டைம்லேயும் நம்ம வந்து காரம் வந்து சேர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அது மாதிரி நமக்கு வந்து எண்ணெய் பத்தலைனா கூட இப்போ இந்த டைமில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் மேக்கரையும் அது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. எண்ணெய் பத்தலை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துருக்கணும் முன்னாடியே. இதை வந்து நல்லா பரட்டி எடுங்க. அந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த மீன் மேக்கரில் போய் நல்லா சார அளவுக்கு நம்ம வந்து பரட்டணும். பரட்டினா தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா போய் சாரும். இந்த டைமில் வந்து உப்பு காரம் சேர்த்தோம்னா அந்தளவுக்கு எல்லாத்தையுமே சேஃபியாக சாராது. அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பரண்டு வந்துருச்சு. எண்ணெய் நமக்கு கம்மியாக இருந்தால் கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து கரெக்டான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு வந்து கீழே வந்து அடிப்பிடிக்காது. அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்